என்ன எங்க அப்பா மாதிரி நினைக்கிறீங்களா, எங்க அம்மா மாதிரி நினைக்கிறீங்களா? அப்பா ஏதோ பேசணும்னா கொஞ்சம் சும்மா இருக்கும், உனக்கு என்ன தெரியும் அப்பா பத்தி, உனக்கு என்ன தெரியும், உனக்கு இந்த காலத்தினுடைய வாழ்க்கையை பத்தி தெரியுமா, என்னுடைய படிப்பை பத்தி தெரியுமா? நான் எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் போய் விழவெல்லாம் மாட்டேன், நான் அழகா பார்ப்பேன், எனக்கு பண்ண தெரியும், எனக்கு பேச தெரியும். உங்க மேல நம்பிக்கை வச்சு கர்த்தரை மட்டும் தேடாம விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 டேலண்ட் இருந்தாலும் நான் சொல்லுவேன் நோ யூஸ் பா, போனே வரல, எஸ்எம்எஸ்ஸே வரல, ஆனா எடுத்து பார்த்து 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 இருக்கிறது. ஆனா கர்த்தருக்கு முன்னாடி சொல்றேன், என் காலங்களில் எல்லாம் அப்படி இல்லைப்பா, ஆனா ஒரு கர்த்தரை தேடுமா, ஒரு அழகுள்ளவன், வருஷா வருஷம் அவனுடைய முடி நெருக்கப்பட்ட, அதனுடைய வெயிட்டே எல்லாருக்கும் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு மனுஷனாலேயே பிக்சர்ல நிக்க முடியல அப்படின்னா நீ அப்ப நீ தேடி பிரயோஜனம் இருக்கு, உன தூக்கி எடுப்பாரு. ஆனா உன் ஒரிஜினல நீ மிஸ் பண்ணிடுவல, உனக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிறத நீ மிஸ் பண்ணிடுவல, நீ தேடியே ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டு தேடுறதுக்கு முன்னாடி நான் உங்களை தேடுறேன். நான் சொல்றேன், பிரச்சனைக்காக நீ ஆண்டவரை தேடி வர்றதை விட அவர் மேல அன்பு வச்சு நீ தேடுறது. இஸ்ரவேல் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சி கொள்ளப்பட்டவனும் இல்லை, உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. அவன் தன் தலைமையில் தனக்கு வருஷாந்தரம் சிறைத்துக் கொள்வான். சிறைக்கும் போது அவன் தலைமையில் ராஜாவுடைய நிறையின்படி 200 சேக்கல் நிறையாயிருக்கும். அப்சலோமுக்கு 3 குமாரரும் தாமார் என் பெயர் கொண்ட ஒரு குமாரத்தையும் கவனிங்க, இங்க அப்சலோம் என்கிற தாவீதுனுடைய மகனை குறித்து சொல்லப்படுகிறது. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஒரு பழுதும் இல்லையாம், ஒரு பழுதும் இல்லை. அப்படின்னா பெண்களை பொதுவாக வந்து அழகு, ரொம்ப அழகுள்ளவர்கள் அப்படின்னு எல்லாம் வேதம் நிறைய வர்ணிக்குது. ஆனால் ஆண்களில் சிலரை மட்டும்தான் அப்படி வர்ணிக்குது. அதில் இந்த அப்சலோமை குறித்து ஒரு ஒரு பெரிய வர்ணிப்பு கொடுக்குது. அப்படின்னா வருஷந்தோறும் அவனுடைய முடியை வந்து வெட்டி அதை வெயிட் போட்டு பார்ப்பாங்களாம். அந்த அதனுடைய வெயிட்டை வந்து இந்த வருஷம் 200 சேக்கல், அடுத்த வருஷம் 210, 220. அப்போது எல்லாருடைய விருப்பமானவன், எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டமானவன். இவன் வந்து பட்டணத்தினுடைய வாசலில் போய் நிற்கிறான், அங்கே ஆட்களெல்லாம் ராஜாவின் இடத்துல வந்து தன்னுடைய பிரச்சனையை சொல்கிறதுக்காக வர்றாங்க. ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் அவனுடைய கையை வந்து அவனுடைய தோல் மேலே போடுறான். தோல் மேலே போட்ட உடனே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படி மயங்கிடுறான் அவன். சே என்னடா சே, இவ்வளோ பெரிய அழகுள்ளவன் ராஜாவுடைய பையன், இவன் என் தோல் மேலே கையை போட்டு எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு, இதான் அவன் பிரச்சனை, இதாங்க எல்லாரும் அவனுடைய பிரச்சனையை சொன்ன உடனே, உனக்கு அவ்வளோதான பிரச்சனை, நான் உன்னை பார்த்து வைக்கிறேன் கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாளிலிருந்து இவன் பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ அட்ராக்டிவான ஒரு பர்சன் தான் யாருன்னா இந்த அப்சலோம். அது மட்டுமல்ல, சரியான ஒரு திறமைசாலி. இந்த அப்சலோமுடைய கேரக்டர் வந்து நீங்கள் இந்த ரெண்டு அதிகாரத்திலையும் வாட்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவன் மேல அவனுக்கு, அவன் அழகா இருந்ததுனால என்னமோ தெரியல, அவன் மேல அவனுக்கு பயங்கரமான கான்பிடன்ட், பயங்கரமான நம்பிக்கை, நான் பாத்துக்குவேன், நான் செஞ்சுக்குவேன். அப்படிதான் இந்த யோவாப்பை வந்து வர வச்சுட்டான். யோவாப் வந்து தன்னுடைய விவசாய நிலங்கள் எல்லாம் நாசமாக்குறதை பார்த்து, ஏன் இப்படி பண்ண, யார் இப்படி பண்ணான்னு கேட்டா அப்சலம் தான் ஆள் வச்சு பண்ணிட்டான்னு. அப்சலம் பார்க்க போறாரு, ஏன் அப்படி பண்ணேன்னு கேட்டா, நான் தான் கூட்ட அனுப்புனேன்ல, நீங்க வரவே இல்லை, என்ன மதிக்கவே இல்லை, சரி உன்னை என்ன பிரச்சனை, ராஜாவிட்ட போய் பேசுங்க. அப்படி கெத்தா இருந்து ஆட்களை எல்லாம் சம்பாதிச்சு கடைசியில தாவீது யுத்தத்துல ரொம்ப தேறினவன். தாவீதே பாருங்க, இவன் அழகா அந்த பிளானை போட்டு தாவீதை வீட்டை விட்டு வெளியேத்தி அவன் ராஜாவாக உட்கார்ந்து, உடனே சிலர் ஐடியா கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க ராஜா சன்னிதானத்துல உட்காரலாம் அப்படின்னு. உடனே எல்லாத்தையுமே துணிகரமா தைரியமா பண்ணுறவன், ஆனா இவ்வளோ அழகுள்ளவன், அவனுடைய முடி வருஷா வருஷம் நெருக்கப்படுகிறவன், ஒரு மரத்துல கருவாளி மரத்துல அவனுடைய குதிரையில அவன் தன்னுடைய தகப்பனாரை கொல்றதற்காக போகும்போது அந்த முடி பறக்குது. அதான் எதுல அவன் ரொம்ப பெருமை பாராட்டுறானோ அதுலதாங்க அவனுக்கு ஆபத்து, அதுலதாங்க அவன் முடிகள் தாங்க அவனுக்கு பெருமை. சிம்சோனை எடுத்து பார்த்தீங்கன்னா அவனுடைய கண்ணு அவனுக்கு பெருமை, கண்ணு ஆசைப்படுறதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சாங்க. அதே மாதிரி இந்த இந்த அப்சலமும் அப்படிதான், அவனுக்கு முடிதான் அவனுக்கு, அவன் முடிய வந்து நெருக்கும் போது வருஷம் வருஷம் அப்படி ஒரு கூட்டம், அந்த ஸ்கோர் பார்ப்பாங்கல்ல நம்ம கிரிக்கெட் எல்லாம் விளையாடும் போது, இந்த வருஷம் எத்தனை, இந்த வருஷம் எத்தனை கிலோ அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த முடி வந்து அவன் விரிச்சு போட்டுப்பான் போல தெரியுது, அந்த கருவாலி மரத்தில் சுற்றுது, குதிரை போயிடுச்சு, அவன் நின்றுக்கிறான். அப்போ ராஜாவுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவனை கொல்றதுக்கு முன்னாடி வரல. ஆனால் யோவாப்புக்கு ஏற்கனவே ஒரு பகை இருக்குல்ல, தன்னுடைய விவசாய நிலத்தை எல்லாம் நாசம் பண்ணிட்டு என்ன இவன் கூப்பிட்டான், அவன் அதை விட பெரிய கிளாடி இல்லை, இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே மடிவான்னு சொன்ன மாதிரி அங்கேயே அவன் கதையை முடிச்சிட்டாங்க. தன்னுடைய இளம் வயதுலேயே அவ்வளவு டேலண்ட் உள்ளவன், உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பழுதில்லாத ஒரு மனுஷன், ஒரு
துன்மார்க்கன் சாகிறது போல அப்படி மரித்து போனான். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஒரே ஒரு காரணம், 1000 டேலண்ட் அவனுக்குள்ள இருந்தாலும், அழகு இருந்தாலும், திறமசாலியா இருந்தாலும், தன்னுடைய தகப்பனார் ஆண்டவரை தேடினது போல அப்சலோம் கர்த்தரை தேடவே இல்லை. எல்லாத்தையும் அவன் சுயபலத்தால் தான் செய்யணும் நினைச்சான், எல்லாத்தையும் அவனுடைய திறமையினால தான் செய்யணும் நினைச்சான், எல்லாத்தையும் அவனுடைய தைரியத்தினால தான் செய்யணும் நினைச்சான், எல்லாத்தையும் அவனுடைய வாயினுடைய பலத்தினால, அவனுடைய பேச்சு திறமையினால தான் செய்யணும் நினைச்சான். அதனால ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு, ஏதோ பெருசா பெற்றது மாதிரி பெற்றுக்கிட்டான். ஆனா அவனுடைய ஓட்டம் முடிவு வரைக்கும் ஓடல. அதான் இந்த யூத் மீட்டிங்ல சொல்றேன், மகன் உங்களால நான் உங்களை ரொம்ப அன்பா சொல்றேன், உன்னுடைய பலத்தால நீ ரொம்ப நாளெல்லாம் ஓட முடியாது, நீ ஒரு பெரிய டேலண்ட் உள்ள பர்சனா இருக்கலாம். அதான் சில சொல்லுவாங்க, நான் செலக்ட் பண்றது தப்பா போகுமா, நான் எங்க அப்பா மாதிரி நினைக்கிறீங்களா, எங்க அம்மா மாதிரி நினைக்கிறீங்களா, அப்பா ஏதோ பேசணும்னா கொஞ்சம் நேரம் சும்மா, உனக்கு என்ன தெரியும் அப்பா பத்தி, உனக்கு என்ன தெரியும், உனக்கு இந்த காலத்தினுடைய வாழ்க்கையை பத்தி தெரியுமா, என்னுடைய படிப்பை பத்தி தெரியுமா, நான் எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் போய் விழவெல்ல மாட்டேன், நான் அழகா பார்ப்பேன், எனக்கு பண்ண தெரியும், எனக்கு பேச தெரியும். உங்க மேல நம்பிக்கை வச்சு கர்த்தரை மட்டும் தேடாம விட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1000 டேலண்ட் இருந்தாலும் நான் சொல்லுவேன் நோ யூஸ் பா, நல்லா இருந்த மாதிரி இருக்கும், உன் செலெக்ஷன்ல தப்பே இல்லைன்னு நீங்க நினைப்பீங்க, நான் ஜெயிச்சுட்டேன்னு நினைப்பீங்க. ஆனா ஒரு ஒரு 4 வருஷம் ஒரு 5 வருஷம் தாண்டி திரும்ப தேடுவீங்க, திரும்ப அழுவீங்க, திரும்ப ஆராதிப்பீங்க, திரும்ப கை தட்டுவீங்க. ஆனா என்ன தெரியுமா, எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நின்று கை தட்டுவீங்க, உங்க ஒரிஜினாலிட்டியே இழந்துட்டு வந்து நின்று ஆராதிப்பீங்க, அழுவீங்க. நான் நம்புறேன் அந்த 4 வருஷம் தாண்டி அழுகிற அழுகைய, அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி அழுதுட்டீங்க அப்படின்னு சொன்னா, பா உங்க வாழ்க்கை மகிமையா இருக்கும் பாருங்க, மகிமையா இருக்கும் பாருங்க. இதே கை இதே கை, அதான் வீடு வீடா போய் வந்து பொருள் பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்ட கை. ஆனா இந்த கைகள்ல கோடிகளை கொடுத்து நீ ஊழியம் செய்யற, நீ நாமத்தை உயர்த்துற. ஸோ அப்படி ஆண்டவர் என்னை நம்பி கொடுக்கும் போது என் மனசு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, தேவனோட செலவிடுகிற நேரம் வீணா போகவே போகாதுப்பா. அன்னைக்கு எனக்கு ரசிக்கிறதுக்கு ஆள் இல்லம்மா, எனக்கு ரசிக்கிறதுக்கு ஆள் இல்லைப்பா. அன்னைக்கு கத்தர் சமூகத்தில் போய் நிற்கும் போதெல்லாம் நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் அழகில்லை, நான் படிப்பில்லை, என் குடும்ப பின்னணியெல்லாம் சரியில்லை ஏசப்பா, எனக்கு நீங்கள் மட்டும்தான் ஏசப்பா, வேற யாரும் எனக்கு இல்லை ஏசப்பா, உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்பா, அப்படி தான் சொன்னேன். ஆனால் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார். இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனில் இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பியையும் தங்கச்சியையும் பார்த்து ரொம்ப அன்பாக கெஞ்சி, உன்னை எந்த விதத்திலும் நான் குற்றப்படுத்தலை, உன்னை எந்த விதத்திலும் குற்றப்படுத்தலை, உன்னை ரொம்ப நான் மதிக்கிறேன், உனக்கு குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இதே நேரத்தில் எத்தனையோ பேர் சினிமா தேட்டரில் உட்காந்துருக்கான், எத்தனையோ பேர் செல்ஃபோனை வச்சு நோண்டிட்டு உட்காந்துருக்கான், எத்தனையோ பேர் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு தவறான வாழ்க்கையில் ஈடுபட்டுருக்கிறான். ஆனா எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி, நீ அப்பா சொன்னதுக்காக வந்தியோ, அம்மா சொன்னதுக்காக வந்தியோ, இல்ல நீயா வந்தியோ தெரியல, பட் இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதனால நான் ரொம்ப சந்தோஷமா தான் நினைக்கிறேன். ஆனா பட் நீ வெளியே இருந்து கெட்டு போன கூட தப்பு இல்லை, ஆனா உள்ள வந்துட்டு இந்த சேர்ல உட்கார்ந்துட்டு இவ்வளவு சத்தியத்தை கேட்டுட்டு நீ ஒண்ணும் இல்லாம போன அப்படின்னா, அதை எங்களுக்கு எப்படி தாங்கிக்கிறது தான் தெரியல. பக்தி இல்லாதவன் அற்று போறான் பரவாயில்ல, ஆனா ஒரு நல்ல கிறிஸ்தவ அம்மா அப்பாவுக்கு பிறந்துட்டு, ஒரு ஆண்டவரை அறிஞ்ச அம்மா அப்பாவுக்கு பிறந்துட்டு நீ அப்படி போகவே கூடாது. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் முதல்ல ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற ஒன்னே என்ன அப்படின்னா, நீ என்ன தேடுவியா, நீ என்ன தேடுவியா. மும்பையில் ஊழியத்துக்காக போயிருக்கிறேன், அப்படியே நான் போற கார் அப்படியே கிராஸ் ஆகுது, ஒரு சிக்னல் போட்டாங்க, இந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன், அந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன், இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த சிக்னல்ல நிக்கிற 3 நிமிஷத்துல இந்த பக்கம் நான் திரும்பி பார்க்கற அத்தனை பேரும் போன்ல உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த சிக்னல் போடுற அந்த 2-3 செகண்ட்ல எல்லாருமே மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ஏப்பா இந்த 3 செகண்ட்ல 4 செகண்ட்ல நீ என்னப்பா பாத்துற போற. அப்ப எந்த அளவுக்கு அந்த மொபைல் போன் அவனை அடிக்ட் பண்ணிச்சு, எந்த அளவுக்கு, போனே வரல, எஸ்எம்எஸ்ஸே வரல, ஆனால் எடுத்து பார்த்து பார்த்து பார்த்துருக்கிறது. ஆனால் கத்தருக்கு முன்னாடி சொல்கிறேன், என் காலங்களிலெல்லாம் அப்படி இல்லைப்பா, ஆண்டவர் கத்தரை தேடுப்பா. ஒரு அழகுள்ளவன் வருஷம் அவனுடைய முடி நெருக்கப்பட்ட, அதனுடைய வெயிட்டே எல்லாருக்கும் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு மனுஷனாலேயே பிக்சரில் நிற்க முடியல அப்படின்னா, நீயும் நானும் ஏமாத்திரம்,
அப்சலோமுக்கு இருக்கிற குவாலிட்டி வந்து அவனிடத்துல எல்லா குவாலிட்டியும் அவனிடத்துல இருக்குது. அவன் ராஜகுமாரன், அவங்க அப்பா ராஜா. அப்படின்னா அவனுக்கு ஒரு பெரிய பின்னணி இருக்குது, ஒரு பெரிய பேஸ் அவனுக்கு. அடுத்து அவன் அழகுல குறைச்சலே கிடையாது. வேதம் அவ்வளவு அழகா ஒரு ஆணை வர்ணிச்சது, அதுதாங்க உச்சம் தலையில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் ஒரு பழுதுமே இல்லையாம. அப்படி நீங்க எப்படி இருக்கு பாருங்க, நீங்க நினைச்சு பாருங்களேன் அவன் எப்படி. எனக்கு அவனுடைய அழகை வந்து கற்பனை பண்ணிக்கவே முடியல. உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவனுடைய மூக்கு கண்ணு அவனுடைய கலரு அவனுடைய கா எல்லாம் அப்படியே பர்ஃபெக்டா அப்படி அமைஞ்சிருக்கு. இன்னும் பார்த்தா திறமை என்ன திறமை, அப்படியே பேசிய அழகாக கவர் பண்ணி அவன் பக்கத்தில் கொண்டு வந்துடும். அப்படி பேச்சு திறமை, தைரியம்னு வைங்களேன். ஒரு காரியத்தை எடுத்துட்டான் அப்படின்னா துணிஞ்சு வெட்டுறானா வெட்டு குத்துறானா குத்து, அப்படி ஒரு தைரியசாலி. எல்லாத்துலையுமே அவன் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ அப்பாவையும் துரத்தியாச்சு, ஆனா அவனால ராஜா அரண்மனையில் உட்கார்ந்து ஒரு நாள் ராஜாவா இருக்க முடிஞ்சுச்சா? ஒரு நாள் ஏன் தெரியுமா? ஏய், ராஜ பதவின்றது அழகுலையும் ராஜ பதவின்றது வந்து உன்னுடைய திறமையிலையும் வரதில்லடா, அது கத்தரை தேடுறதுனால கத்தர் கொடுக்கிற பெரிய பொக்கிஷண்டா அது. அதை உன் திறமையினால பெற்றுக்கொள்ள முடியாதுன்றத ஆண்டவர் நிரூபிச்சிட்டாரு. சோ உங்க வாழ்க்கை யாருடைய கரத்துல இருக்கு அப்படின்னா கத்தருடைய கரத்திலேயே. படிச்சவங்க நிறைய பேர் வெளியே இருக்காங்க, திறமசாலிங்க நிறைய பேர் வெளியே இருக்காங்க, இங்க இருக்கிற நிறைய பேருக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறீங்க. நான் சொல்றேன், அவங்க எல்லாரை விட உலகத்தில் இருக்கிற விட வேற பெரிய கத்தை உன் கூட எனக்குள்ள இருக்கிற, உனக்குள்ளயும் எனக்குள்ள இருக்கிற. இதை விட வேற என்ன வேணும்? இதை விட எனக்கு வேற யாரு வேணும்? இதை விட வேற என்ன பின்னணி எனக்கு வேணும்? அந்த பின்னணி போதாதா உங்களுக்கு? அந்த பின்னணி போதாதா? அந்த பின்னணியை விட உலகத்துல வேற எந்த பின்னணி இருக்கு? அவர் போதும் மகளே, அவர் போதும் மகனை. உன்னை தூக்கி எடுக்கிறதுக்கு அலங்கரிக்கிறதற்கு உனக்காக ஆயத்தம் பண்ணதை கொடுக்கறதற்கு அவரை விட வேற ஒருத்தர் உனக்கு தூக்கி கொடுத்துட முடியாது. அவரை விட வேற யாரும் உன்னை சந்தோஷப்படுத்திட முடியாது. அவரை விட யாரும் உன்னை திறமசாலியா மாத்திர முடியாது. அவர் ஆசீர்வதிச்சுட்டு நினைச்சிட்டாருன்னா அதை தடுக்கிறதுக்கு யாரால முடியும்? யாருக்கு தெரியும்? இந்த ஜபத்துல இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற உன்னை கொண்டு கத்தர் ஆயிரங்களை ரட்சிக்கலாம், லட்சத்துக்கு முன்னாடி கத்தர் உன்னை நிறுத்தலாம், அடுத்த ஜெனரேஷனுக்கு நீ தான் தலைவி, நீ தான் தலைவனா கத்தர் உன்னை வைக்கலாம், கத்தர் உன்னை வைக்கலாம். யாருக்கு தெரியும்? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கத்த சமூகத்தில் நீ வந்திருக்கல்ல, ஒரு நோக்கம் இல்லாம இங்க வந்திருப்பியா? ஒரு காரணம் இல்லாம கத்தர் இந்த இடத்துல உன்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பாரா? இல்ல, ஆண்டவருக்கு ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்குது, ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்குது. அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ என்ன தேடு? நீ என்ன தேடு மகளே? நீ என்ன தேடு மகனே? வேற ஒண்ணுமே வேணாண்டா, வேற ஒண்ணுமே வேணாப்பா. நீ அதை தேடி போக வேணாம். எல்லாம் வரும், எல்லாம் காலுக்கு கீழே வரும்ப்பா, எல்லாம் காலுக்கு கீழே வரும். நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. என் ரசனையே அவர், என் ஏக்கம், என் விருப்பம், என் ஆசை எல்லாமே எல்லாமே எல்லாம். இப்போ எத்தனை பேர் இருக்கு? ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை தேடணும். காலங்கட்டத்துக்கு பின்னாடி நீ தேட வேண்டிய ஒரு காலத்துக்குள்ள உன்னை தள்ளுனதுக்கு பிற்பாடு ப்ளீஸ் அப்ப நீ தேடி பிரயோஜனருக்கு உன்னை தூக்கி எடுப்பாரு. ஆனா உன் ஒரிஜினலை நீ மிஸ் பண்ணிடுவல, உனக்குன்னு கத்தர் வச்சிருக்கிறத நீ மிஸ் பண்ணிடுவல. நீ தேடியே ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டு தேடுறதுக்கு முன்னாடி வித்தியாசம் இருக்கா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க?